யூடியூப் நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா அரசியலமைப்புலேருந்து இதுக்கு முந்தைய வருஷத்தில் கேட்ட கொஷின் பேப்பரை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். சரிங்களா, இந்த கொஷின் பேப்பரை பற்றி நம்ம ஏன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, பழைய கொஷின் பேப்பரில் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சாதான் நம்ம வரப்போகிற எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம பழைய கொஷின் பேப்பர் எந்த அளவுக்கு நம்ம ரிவிஷன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து எக்ஸாம் நம்ம அட்டன் பண்ணுற எக்ஸாம் வந்து நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். சரிங்களா, நம்ம வீடியோ எல்லாமே தவறாமல் பாருங்கள், கண்டிப்பாக நல்ல சூப்பர் வீடியோவாக தான் இருக்கும். எல்லா வீடியோவும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின் மட்டும்தான் நான் வந்து எடுத்து வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு எல்லா வீடியோவுமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா, முதல் கொஷின் வந்து பார்க்கலாம். மூன்றடுக்கு ஊராட்சி முறையை பரிந்துரைத்தவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது பரிந்துரைத்த குழு, அதாவது பல்வேந்த்ராய் மேத்தா குழு தான் இந்த மூன்றடுக்கு பஞ்சாயத்து முறையை வந்து பரிந்துரைத்த குழு. சரிங்களா, இது இந்த குழு சம்மந்தமான கொஷின்ஸ் வந்து எல்லா எக்ஸாம்லையுமே கமிட்டி குழு இது பார்த்திங்கன்னா ஒரு கொஷின் கேட்டுருவாங்க, கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. சரிங்களா, அடுத்த கொஷின் பார்க்கலாம். மத்திய மாநில உறவுகளை விசாரணை செய்த குழு, மத்திய மாநில அரசு உறவு அப்படின்னு வந்துட்டாவே சர்க்காரிய ஆணையம், அதுதான் உங்களுக்கு ஞாபகம் வரும். சரிங்களா, சர்க்காரிய ஆணையம் தான் மத்திய மாநில அரசு உறவுகளை விசாரணை செய்த குழு. மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இந்த நிதி பிரச்சனை, நிதியை வந்து எப்படி பகிர்ந்து அளிப்பது, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஒரு கமிட்டி ஆரம்பித்தாங்க, அவங்க தான் சர்க்காரே ஆணையம். சரிங்களா, அடுத்த கொஷின் பார்க்கலாம். இந்தியாவில் பாராளுமன்ற ஈரவை கூட்டத்தொடரை கூட்டும் உரிமை யாரிடம் உள்ளதுன்னு கேட்குறாங்க. ஈரவைனா மக்களவை, மாநிலங்களவை, இது ரெண்டுத்தையும் கூட்டு உரிமை யார் கட்டிருக்கு அப்படின்னா குடியரசுத் தலைவர்கிட்ட இருக்குது. இந்த ரெண்டு அவைக்கும் தலைமையேற்று நடத்துபவர் யார் அப்படின்னா சபாநாயகர் தான் தலைமையேற்று நடத்துபவர். சரிங்களா, அடுத்த கொஷின் பார்க்கலாம். மாநில ஆளுநர் பதவி வகிப்பது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒன்று அஞ்சு வருஷம் நமக்கு டவுட் வரும், இல்லைன்னா குடியரசுத் தலைவர் நம்பிக்கை இருக்கும் வரையில். இந்த ரெண்டுமே நமக்கு ஒரு சிலவங்க டவுட் வரும், ஒருவேளை அஞ்சு வருஷமாக இருக்குமோ, இல்லை ஒரு வேளை வந்து குடியரசுத் தலைவர் நம்பிக்கை இருக்கும் வரையில் இருக்குமோ அப்படின்னு வந்து டவுட்டெல்லாம் வரலாம். சரிங்களா, இது கொஞ்சம் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. இதுக்கு ஆன்சர் வந்து குடியரசுத் தலைவர் நம்பிக்கை இருக்கும் வரையில், இதுதான் ஆன்சர். சரிங்களா, அடுத்த கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பில் நிதி புனராய்வு செய்யும் அதிகாரம் பெற்றவர், அதாவது நீதி புனராய்வு செய்யும் நீதி அப்படின்னு இருந்தாவே நமக்கு வந்து நீதிமன்றம் ஞாபகம் வரும். நீதிமன்றம் அப்படின்னா என்ன நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம், அதுதான் தலைமை நீதிமன்றம். சரிங்களா, இந்திய அரசியலமைப்பில் நீதி புனராய்வு செய்யும் அதிகாரம் பெற்றவர் எதுனா தலைமை நீதிமன்றம். நீதின்னு வந்தாவே நீதிமன்றம் நமக்கு ஞாபகம் வரும், நீதினா உயர்நீதிமன்றம் கிடையாது, உச்ச நீதிமன்றம், அதுதான் தலைமை நீதிமன்றம். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். துணை குடியரசுத் தலைவர் பதவிக்காக இந்திய துணை குடியரசுத் தலைவர் பெறும் மாத ஊதியம், துணை குடியரசுத் தலைவருக்குன்னு சொல்லிவிட்டு சம்பளம் எதுவுமே கிடையாது, அவர் வந்து ராஜ்யசபா தலைவர் பதவிக்கு மட்டும்தான் அவருக்கு வந்து சம்பளம் தராங்க. சரிங்களா, ராஜ்யசபானா மாநிலங்களவை, மாநிலங்களவை தலைவர் யார் அப்படின்னா துணை குடியரசுத் தலைவர். இப்போ யார் இருக்காங்க அப்படின்னா வெங்கைய நாயுடு இருக்காரு, துணை குடியரசுத் தலைவராக. சரிங்களா, அதுக்கு மட்டும் அவருக்கு சம்பளம் உண்டு, துணை குடியரசுத் தலைவர்ன்ற பதவிக்கு வந்து சம்பளமே கிடையாது, அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் முகவுரை திருத்தப்பட்டது, எந்த வருஷம் எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் திருத்தப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. 42வது சட்ட திருத்தம், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான சட்ட திருத்தம், 1976 இந்த வருஷம் தான் இந்த சட்ட திருத்தத்தை வந்து திருத்தினாங்க. இந்த 42வது சட்ட திருத்தம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான சட்ட திருத்தம், இந்த திருத்தத்தில் நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இந்த திருத்தத்தை வந்து நல்லா நீங்கள் படித்து வச்சுக்காங்க, எல்லா குரூப் ஒரு எக்ஸாம்லேயும் இந்த 42வது சட்ட திருத்தத்தை பற்றி வந்து கேட்டு வச்சுருக்காங்க. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்திய குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுவதற்கு உயர்ந்தபட்ச வயது எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்திய குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுவதற்கு உயர்ந்தபட்ச வயது, உயர்ந்தபட்ச வயதுன்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது, அதாவது லிமிட் தான் இருக்குது, அதாவது குறைந்தபட்ச வயது தான் இருக்குது. குறைந்தபட்ச வயது எவ்வளோ அப்படின்னா 35, உயர்ந்த வயது வந்து கிடையாது, அதாவது இது போன்ற வரம்பு இல்லை, அதுதான் ஆன்சர். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பில் எந்த தலைப்பின் கீழ் கிராம பஞ்சாயத்து அமைப்பு தரப்பட்டுள்ளது, இந்திய அரசியலமைப்பில் எந்த தலைப்பின் கீழ் கிராம பஞ்சாயத்து அமைப்பு தரப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அரசு நெறிமுறை கொள்கைகள், இந்த இது கீழே தான் கிராம பஞ்சாயத்து அமைப்பு வந்து தரப்பட்டுள்ளது. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பின் எந்த அடிப்படை உரிமைகளில் தீண்டாமை பற்றி கூறப்பட்டுள்ளது, அதாவது தீண்டாமை பற்றி எதில்
கூட்டுருக்காங்கன்னா சமத்துவ உரிமை, அதாவது எல்லோரும் ஒரே சமமாக சமத்துவ உரிமை, எல்லா ஜாதியுமே ஒரே ஜாதியாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுதான் சமத்துவ உரிமை, சரிங்களா? அதில் தான் தீண்டாமை பற்றி வந்து கூறப்பட்டுள்ளது, சரிங்களா? அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம். அரசியல் அமைப்பில் எந்த விதி ஜம்மு காஷ்மீருக்கு தனி அந்தஸ்து வழங்குகிறது? ஜம்மு காஷ்மீர் அப்படின்னாவே அது வந்து அவங்களுக்குன்னு தனி சிறப்பு அந்தஸ்து இருக்குது, அது வந்து சரத்து 370, இதில் தான் வந்து ஜம்மு காஷ்மீருக்குன்னு தனி அந்தஸ்து கொடுத்த சரத்து, சரிங்களா? 370 ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம். கீழ் குறிப்பிட்டுள்ள உயர் நீதிமன்றங்களுக்குள் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் எந்த நீதிமன்றத்தின் கீழ் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த நீதிமன்றம் அப்படின்னா கல்கத்தா உயர் நீதிமன்றம். இந்த நீதிமன்றத்துக்கு கீழே தான் அந்தமான் நிக்கோபார் தீவுகளோட நீதிமன்றம் வந்து இந்த நீதிமன்றத்துக்கு கீழே தான் வருது, சரிங்களா? அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம். இது எல்லாமே எக்ஸாம்பிளில் கேட்ட க்வெஸ்சனு, உங்களுக்கே நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க எந்த வருஷம் கேட்டிருக்காங்க பாருங்க. 1999 கேட்டது. பழைய க்வெஸ்சன் பேப்பர் வந்து நம்ம ரிவிஷன் பண்ணோம்னா, இப்போ மேக்ஸிமம் ரிவிஷன் பண்ணுறவங்கலாம் பார்த்திங்கன்னா 2010 இப்போ 18 வரைக்கும் ரிவிஷன் பண்ணுவாங்க. நான் அது வந்து ரிவிஷன் ஏற்கனவே அவங்கெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால நான் ரொம்ப ரொம்ப பழைய க்வெஸ்சன் பேப்பர் நான் அதுக்கு தான் எடுத்து ரிவிஷன் பண்ணிகிட்ருக்கேன், சரிங்களா? இது வந்து 1999 கேட்டது. அப்போது கேட்ட க்வெஸ்சன் இப்போ வரைக்குமே வந்துட்டுருக்குது. ஏன்னா அரசியலமைப்புன்றது வந்து ஒரு மாறாது. இப்போ எல்லா புக்குமே மாறும், ஆனால் அரசியலமைப்பு வந்து ஃபிக்ஸடாக இருக்கிறது, அதனால் இது படிக்கிறது நமக்கு எப்போவுமே வேஸ்ட் ஆகாது, சரிங்களா? திட்ட கமிஷன் துவங்கப்பட்ட ஆண்டு 1950, சரிங்களா? திட்ட கமிஷன் துவங்கப்பட்டது 1950. இதன் தலைவர் யார் அப்படின்னு கேட்டாங்களாவே பிரதமர். திட்ட கமிஷனோட தலைவர் யாருன்னு கேட்டால் பிரதமர் தான் திட்ட கமிஷனோட தலைவர், சரிங்களா? அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம். இந்தியாவில் பாராளுமன்ற ஈரவை கூட்டு கூட்டத்தை கூட்டும் உரிமை. இந்த க்வெஸ்சன் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், சரி மறுபடியும் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் அந்த க்வெஸ்சனை மறுபடியும் எடுத்திருக்கேன். யாருன்னா கூட்டும் உரிமை வந்து குடியரசுத் தலைவர் இருக்குது, தலைமையேற்று நடத்துபவர் யார் அப்படின்னா சபாநாயகர். அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம். இந்திய குடியரசுத் தலைவர் பதவியும் துணை குடியரசுத் தலைவர் பதவியும் காலியாக இருக்கும் பொழுது குடியரசுத் தலைவர் பொறுப்பு யார் வகிப்பார்? அதாவது குடியரசுத் தலைவரும் கிடையாது, துணை குடியரசுத் தலைவரும் இல்லை, அப்போ வந்து அந்த பதவியில் யார் இருப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. யாருன்னா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி தான் இருப்பாங்க, சரிங்களா? உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. இந்திய பாராளுமன்றத்தின் கீழ் அவை இவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. கீழ் அவை அப்படின்னாவே நமக்கு என்னென்னா மக்களவை. கீழ் அவைனா மக்களவை, மேல் அவை அப்படின்னா மாநிலங்களவை. கீழவை அப்படின்னா நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா கீழ் மக்கள் வந்து லோக்கலாக இருப்பாங்கள, அதனால் லோக்சபா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். கீழ் அவை அப்படின்னா லோக்சபா, மேல் அவை அப்படின்னா ராஜ்யசபா, சரிங்களா? கீழவைனா லோக்சபா, மேலவைனா ராஜ்யசபா, சரிங்களா? அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம். சொத்து உரிமை என்பது தற்போது எது அப்படின்னா சட்ட உரிமையாக இருக்குது. இந்த க்வெஸ்சன் பார்த்திங்கன்னா சொத்து உரிமை வந்து இதுக்கு முன்னாடி வந்து அடிப்படை உரிமையாக இருந்துச்சு, அதை வந்து நீக்கிட்டாங்க, சாதாரண உரிமையாக தான் இப்போ இருந்துகிட்ருக்கு. இது எப்போ நீக்கிறாங்க அப்படின்னா 44வது சட்டத்திருத்தம் 1978 இந்த சொத்து உரிமையை வந்து நீக்கிட்டாங்க. நீக்கிட்டு இப்போ சாதாரண உரிமையாக இருக்குது. சாதாரண உரிமை எந்த சரத்தில் இருக்குதுன்னா 307 தான் இப்போ இந்த வந்து சொத்து உரிமை வந்து இருந்துகிட்ருக்கு, சரிங்களா? அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பில் உள்ள நெருக்கடி நிலை பிரகடனப்படுத்தும் முறை, அதாவது எந்த நாட்டிலேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்திய அரசியலமைப்பு நெருக்கடி நிலை, நெருக்கடி நிலை அப்படின்னாவே நமக்கு என்ன ஞாபகம் அப்படின்னா ஜெர்மனி. ஜெர்மனிய வெய்மர் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது. இந்த ஜெர்மனி ஞாபகம் வச்சுக்கோங்க, நெருக்கடி அப்படின்னாவே ஜெர்மனி, சரிங்களா? அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம். கடின உழைப்பிற்கு பிறகு இந்திய அரசியலமைப்பானது எப்போ வந்து தயாரானதுன்னு கேட்டிருக்காங்க. நவம்பர் 26 1979. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன்னு. அரசியலமைப்பே இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது, நவம்பர் 26 1949. இதுக்கு பின்னாடி இருக்கிறது தான் நம்ம முழுசாக படிக்க போகிறோம், சரிங்களா? அரசியலமைப்பு அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன்னு. கடைசியாக அரசியலமைப்பு வந்து நவம்பர் 26 1949 வந்து ரெடி ஆயிடுச்சு. நடைமுறைக்கு வந்தது தான் நம்ம வந்து குடியரசு தினமாக கொண்டாடிட்டுருக்கோம், ஜனவரி 26 1950 குடியரசு தினமாக கொண்டாடிட்டுருக்கோம், சரிங்களா? சரி, அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம். ஒரு மாநிலத்தின் ஜனாதிபதி ஆட்சி எத்தனை காலம் நீடிக்கலாம்? அதிகபட்சமாக வந்து ஒரு மாநிலத்தை ஜனாதிபதி ஆட்சி வந்து 3 ஆண்டு காலம் வரைக்கும் நீடிக்கலாம், சரிங்களா? இது ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன்,
ஜென்ரலாகவே நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய கொஷின் சரிங்களா. 3 ஆண்டு காலம் வரைக்கும் ஒரு மாநிலத்து ஜனாதிபதி ஆட்சி காலம் வந்து நீடிக்கலாம் சரிங்களா. அடுத்த கொஷின் பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பு சட்டம், இது வந்து ரொம்ப முக்கியமான கொஷின். அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. பகுதி நெகிழாததும் மற்றும் பகுதி நெகிழக்கூடியதும் சரிங்களா. இது இப்போ நம்ம சாதாரணமாக சொல்லணுன்னா ஒரு பக்கம் வளையும் வளையாது அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. அதாவது வளைஞ்சியும் கொடுக்கும் வளையாதவும் இருக்கும், அதுதான் நெகிழாததும் மற்றும் நெகிழக்கூடியதும் அதுதான் சரிங்களா. நெகிழக்கூடியது நெகிழாத இந்திய அரசியலமைப்பு சட்டம் ரொம்ப முக்கியமான கொஷின் தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. அடுத்த கொஷின் பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பு அடிப்படை உரிமைகள், அடிப்படை உரிமைகள் அப்படின்னாவே பகுதி 3 இருக்குது, நம்ம பேசிக்காக இதெல்லாம் நமக்கு தெரியும் சரிங்களா. அடிப்படை உரிமை வந்து பகுதி 3 இருக்குது சரிங்களா. அடுத்த கொஷின் இதெல்லாம் இந்த கொஷின்ஸ் பூராமே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் கொஷின் வந்து ரிவிஷன் பண்ணுறவங்க எல்லாமே 2010 2012 இப்போ வரைக்கும் ரிவிஷன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் நான் ஏன் பழைய கொஷின் எடுத்தேன் அப்படின்னா பழைய கொஷின் ரொம்ப பழைய கொஷின் பேப்பரில் இருந்த கொஷின்ஸு இப்போ திரும்ப திரும்ப அதை கேட்டுட்ருக்காங்க. அப்போ 1996 இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. இந்த கொஷின் நம்ம ஏன் பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பழசு, அப்போ இருக்க கொஷின் பேப்பரை வந்து யாருமே படிக்கிறதில்லன்னு சொல்லிவிட்டு அப்போ இருந்த கொஷின் பேப்பரில் இந்த கொஷினை எடுத்து ஈஸியாக கேட்டு போயிடுறாங்க. ஆனால் நம்ம ஆளுங்க எல்லாமே இப்போ லேட்டஸ்ட்டாக 5 வருஷம் கொஷின் பேப்பர் படித்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறாங்க. அது எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஓகே, ஆனால் அரசியலமைப்பு வந்து அப்போ வந்து இப்போ வரைக்கும் ஸ்டாண்டர்டாக தான் இருக்குது, கொஞ்சம் ரொம்ப மாற்றமெல்லாம் இல்லை. வர வர மாற்றம் வரது எல்லாமே நம்ம கரண்ட் அஃபேர்ஸாக படிச்சிடுறோம். அரசியலமைப்பு எழுதுனது அது எழுதின மக்களே தான் இருக்குது, நம்ம அதை படிச்சுக்கிறது யூஸ் தான். புக்குங்க ஸ்கூல் புக்கு மாறும், மாறினாலுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் இது தான் மாற்றிட்டு வராங்க. அரசியலமைப்பு வந்து அப்படியே ஃபிக்ஸடாக அப்படியே இருக்கிறது தான். அதனால தான் நான் பழைய ரொம்ப பழைய கொஷினை வந்து நான் எடுத்து வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் சரிங்களா. அடுத்த கொஷின் பார்க்கலாம். தலைமை கணக்கு தணிக்கையாளர் நியமிக்கப்படுவது யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர் வந்து யார் யாரை நியமனம் பண்ணுவார் சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டே இருக்குது, அது நல்லா பார்த்துக்குங்க. தலைமை கணக்கு தணிக்கையாளர் நியமிக்கப்படுவது வந்து குடியரசுத் தலைவரால் தான் நியமிக்கப்படுறாரு சரிங்களா. அடுத்த கொஷின் பார்க்கலாம். திட்ட ஆணையத்தின் தலைவர், அதுதான் திட்ட கமிட்டி, திட்டக்குழு எல்லாமே ஒன்றே ஒன்று தான், அது யாருன்னா பிரதம அமைச்சர். திட்ட ஆணையத்தின் தலைவர் யார் அப்படின்னா பிரதம அமைச்சர். அடுத்த கொஷின், தலைமை நீதிமன்ற நீதிபதியின் ஓய்வு பெறும் வயது. இந்த கொஷினை கொஞ்சம் வித்தியாசமாக கேட்டிருக்கேன். என்ன தலைமை நீதிமன்றம்னு கேட்டிருக்காங்க. தலைமை நீதிமன்றம்னா நம்ம உச்ச நீதிமன்றம் சரிங்களா. இப்போ உயர் நீதிமன்றம் அப்படின்னா அவங்களோட ஓய்வு பெறும் வயது வந்து 62, உச்ச நீதிமன்றம் வந்து 65 சரிங்களா. இது ரெண்டும் டிஃப்ரெண்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உயர் நீதிமன்றம் 62, உச்ச நீதிமன்றம் வந்து 65 சரிங்களா. அவங்களோட ஓய்வு பெறும் வயது வந்து 65. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினை உருவாக்குவதற்கு அரசியலமைப்பு நிர்ணய சபை வந்து எப்போ தொடங்கியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. அரசியலமைப்பு நிர்ணய சபை டிசம்பர் 6, 1946 இதுலேயும் 6 வருது ஞாபகம் வச்சுக்கிங்க. இங்கே தேதியும் 6ஆம் தேதி, மாதம் வந்து டிசம்பர், அதாவது கடைசி மாதம் சரிங்களா. டிசம்பர் 6, 1946 ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின். அரசியலமைப்பு நிர்ணய சபை அப்போ தான் தொடங்குது, அரசியலமைப்பு அங்கே தான் ஆரம்பிக்குது சரிங்களா. என்றைக்குமே மறக்கக்கூடாது. 1946 தேதி 6ஆம் தேதி வருஷமாக 1946 மாதம் வந்து கடைசி மாதம் டிசம்பர் மாதம் சரிங்களா. அடுத்த கொஷின் பார்க்கலாம். கீழ் கொடுக்கப்பட்டவையுள் எது இந்திய அரசியலமைப்பில் குறிப்பிடாதது? தேர்தல் ஆணையம் இருக்குது, தேர்தல் ஆணையமும் இருக்குது, அரசு பணியாளர் தேர்வாணையமும் அரசியலமைப்பில் இருக்குது, நிதி ஆணையமும் இருக்குது. என்ன இல்லை அப்படின்னா திட்டாணையம். திட்ட ஆணையன்றது அமைச்சர்களெல்லாம் கூடி இவங்களாக ஒரு ஆணையம் உருவாக்குனது தான் இந்த திட்ட ஆணையம். அதாவது பிரதம அமைச்சர் தலைமையில் திட்ட ஆணையம் சரிங்களா. இது வந்து அரசியலமைப்பில் இப்படி ஒரு ஆணையம் இருக்குதுன்னு சொல்லிட்டு குறிப்பிடவே கிடையாது. ஞாபகம் வச்சுக்கிங்க, திட்ட ஆணையம் சரிங்களா. இந்திய பிரதம அமைச்சராவதற்கு குறைந்தபட்ச வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. குறைந்தபட்ச வயது வந்து 25 சரிங்களா. அதாவது மக்களவையில் போட்டியிடுறதுக்கும் குறைந்தபட்ச வயது வந்து 25 சரிங்களா. மாநிலங்களவையில் போட்டியிடணும் அப்படின்னா குறைந்தபட்ச வயது 30, மக்களவையில் வந்து 25, பிரதமர் ஆகணும் அப்படின்னா அவங்களோட குறைந்தபட்ச வயது வந்து 25 இருந்தால் பிரதமர் ஆகலாம் சரிங்களா. அடுத்த கொஷின் பார்க்கலாம்.
போரை அதாவது போரை பிரகடனப்படுத்துவதற்கு சட்டபூர்வமான அதிகாரத்தை பெற்றுபவர் யார்? அப்போ போரை அனௌன்ஸ் பண்ணுறவர் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர். இந்திய சீனா போர் வருது, இந்திய பாகிஸ்தான் போர் வருது பார்த்திங்களா, இப்போ வந்து அது ஒரு போர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுற உரிமை யார்கிட்ட இருக்குது அப்படின்னா குடியரசுத் தலைவருக்கு தான் இருக்குது. ஏன்னா அவர் தான் நாட்டோட தலைவர், சரிங்களா? சும்மா பெயரளவுக்கு தலைவர், குடியரசுத் தலைவர், சரிங்களா? அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அடிப்படை கடமைகளை சேர்த்த சட்டத்திருத்தம், அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 42வது சட்டத்திருத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியமான சட்டத்திருத்தம். அதுலேருந்து ஒவ்வொரு வருஷம் குரூப் 1, குரூப் 2 எல்லா எக்ஸாம்லேயும் ஏதோ ஒரு எக்ஸாமில் கேட்டு வச்சுருக்காங்க. 42வது சட்டத்திருத்தம் அடிப்படை கடமைகள் சேர்த்த சட்டத்திருத்தம் எது அப்படின்னா 42வது சட்டத்திருத்தம், சரிங்களா? அது பார்த்துக்குங்க. அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம். யூனியன் பிரதேசங்களுக்கு மக்களவையில் எத்தனை இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன? யூனியன் பிரதேசம், யூனியன் பிரதேசம் எத்தனை இருக்குன்னா 7 யூனியன் பிரதேசம் இருக்குது. அந்த 7 யூனியன் பிரதேசத்துக்கும் மொத்தம் சேர்த்து 20 இடங்கள் ஒதுக்கியிருக்காங்க, சரிங்களா? சரி, அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம். குடியரசுத் தலைவர் தேர்தல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முடிவெடுப்பவர் யார் அப்படின்னு கேட்டார். குடியரசுத் தலைவர் தேர்தலில் ஏதாவது சம்பந்தமான முடிவெடுக்கணும் அப்படின்னா அது யார் அப்படின்னா உச்ச நீதிமன்றம், அதுதான் தலைமை நீதிமன்றம். தலைமை நீதிமன்றம், தலைமை நீதிமன்றம் கொடுக்குறது எல்லாமே நம்ம என்ன நினச்சிக்கணும், உச்ச நீதிமன்றம்னு நினச்சிக்கணும், சரிங்களா? உயர் நீதிமன்றம் வராது, உச்ச நீதிமன்றம், சரிங்களா? அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம். குடியரசுத் தலைவர் நிதிநிலை அவசர கால பிரகடன நிலையை எத்தனை முறை அறிவித்துள்ளார்? அதாவது நிதிநிலைன்னா இப்போ பணம் பிரச்சனை, நிதி ரொம்ப நெருக்கடி, பணம் இல்லை அப்படின்னா அது வந்து நிதி நெருக்கடின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? அது வந்து இது வரைக்கும் ஒரு டைம் கூட அனௌன்ஸ் பண்ணல, சரிங்களா? சரி, அடுத்து பார்க்கலாம். அவ்வளோதான், அடுத்து ஒரு நல்ல டாப்பிக்கோடு அடுத்து எவ்வளோ சந்தி